குழந்தை நலம் குடும்பம் நலம். நான் உங்கள் குழந்தைகள் நல மருத்துவர் டாக்டர் செல்வன். இன்னைக்கு பெற்றோர்களே, குழந்தை வளர்ப்பில் நம்மளுக்கு இருக்கக்கூடிய நிறையா மூட நம்பிக்கைகள் கட்டுக்கதைகளை பற்றி பேசலாம். பிறந்த குழந்தைக்கு நம்ம ஊரில் ஒரு நம்பிக்கை, அந்த குழந்தைக்கு தாத்தா பாட்டி யாராவது ஒருத்தர் போய் தேன் கொடுக்கணும், தேன் கொடுத்தாங்கன்னா அப்போ அந்த குழந்தை நல்லா பேசும், அந்த தேன் வைக்கிறவங்க மாதிரி அந்த குழந்தை நல்லா வரும்னு ஒரு நம்பிக்கை இருக்குது. அது தாய்ப்பால் கொடுக்கறதுக்கு முன்னாடி கட்டாயம் கொடுக்கணும்னு நிறையா பேர் தயாராக நிற்பாங்க, தேனையும் வாங்கி வச்சுருப்பாங்க. தயவு செய்து தராதிங்க. ஏன்னா பிறந்த குழந்தைக்கு முதல் 6 மாதங்களுக்கு தாய்ப்பால் மட்டுமே தந்தால் போதுமானது. அதனால் பிறந்த குழந்தைக்கு தேன், சக்கரை தண்ணி இந்த மாதிரி தர்றது கூடாது. குழந்தை பிறந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, அதை குளிக்க வைக்கிற குழந்தைக்கு எக்கச்சக்கமான வேலை வச்சுருப்பாங்க. குடங்குடமாக தண்ணி வச்சுருப்பாங்க, கொதிக்க கொதிக்க தண்ணி ஊற்றுவாங்க. செய்யாதீங்க. குடங்குடமாக சின்ன குழந்தைக்கு வேண்டியது இல்லை. சின்ன குழந்தைக்கு 1 சொம்பு 2 சொம்பு 3 சொம்பு தண்ணி போதும், அதுக்கு மேலே குழந்தைக்கு தண்ணி ஊற்றாதீங்க. இதில் ஸ்பெஷலிஸ்டர் இருக்காங்க, அவங்க குழந்தையை குளிக்க வைக்கிறதுக்கு முன்னாடி தலையை போட்டு ஒரு நீவி, இந்த மாதிரி நீவினாங்க, இந்த தலை சரியான அழகான வடிவத்தில் வந்துருங்கன்னு வேறு அவங்க அது கதை சொல்லுவாங்க. நாம் புரிஞ்சிக்க வேண்டியது, நம்ம தலை எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறது முன்னாடியே தலைவிதியில் நிர்ணயிக்கப்படுவதில்லை, நம்ம ஜெனட்டிக் கோடில் தான் இது நிர்ணயிக்கப்படுது, பாரம்பரிய மரபணுக்கள் மூலமாக. அதனால் நீங்கள் என்ன நீவுனாலும் தடவுனாலும் என்ன போட்டாலும் தலையினுடைய அமைப்பு மாறாது. சிலர் என்ன செய்வாங்க, குளிக்கும்போது மூக்கை எடுத்து விடுங்க, நல்லா எடுத்து விட்டிங்கன்னா எடுப்பாக வருவாங்க. மூக்கு எடுத்து விடுறதுனால எடுப்பாக வர்றதா இருந்தால் எல்லாரும் முக்கால்வாசி பேர் சினிமா நடிகை விட நல்ல அழகாக மூக்கோட சிறப்பாக இருப்பாங்க. ஆனால் அப்படி மூக்கை எடுத்துட்டு மாறாது. நான் சொன்ன மாதிரி பாரம்பரியத்தின் மூலமாகவே, மரபணுக்கள் மூலமாகத்தான் இது நிர்ணயிக்கப்படுகிறது. சில குழந்தைகளுக்கு கண்ணில் பார்த்தீங்கன்னா குழந்தைக்கு மை தீட்டி அழகாக வச்சுருப்பாங்க. இந்த மை பார்த்தா தீட்டினா கண்ணுகளுக்கு குழந்தை ரொம்ப அழகாக இருக்குங்க. ஆனால் இதில் கடைகளில் கிடைக்கக்கூடிய கண் மயில காரியம் இருக்குது. காரியம்னா லெட்டு. அந்த லெட்டு வந்து உடம்பில் அதிகமாக சேர்ந்துச்சுன்னா அதனால் நிறையா உடல்நல பாதிப்புகள் குழந்தைக்கு ஏற்படுது. அதனால் கண்மை அப்படிங்கிறது இந்த மாதிரி கடைகள் இருக்கக்கூடிய கண்மைகளை பயன்படுத்த வேண்டாம். அதில் பெருசாக ஒரு பயன் எதுவும் கிடையாது. அதனால் கண் திருஷ்டி வராது. கண்ணு நல்லா தெரியும்னு வேறு சில சொல்லுவாங்க. கண்ணு நல்லா தெரியறதுக்கும் கண்மை போடுறதுக்கும் எந்த ஒரு சம்பந்தமும் இல்லை. காதுக்கு என்ன செய்வாங்கன்னா, நம்ம ஊரில் இந்த மொட்டையடித்து காது ஊத்துறதுங்கிறது பெரிய விஷயம். 1 வயசுக்குள்ளே பண்ணணும், 11 மாதத்துக்குள்ளே பண்ணணும் அப்படிங்கிறது. இது சமயம் சார்ந்த விஷயம். இதில் அறிவியல் பூர்வமான எந்த ஒரு விஷயம் இல்லை. அதில் நிறைய பேர் சொல்லுவாங்க, காது நரம்பு இங்கே ஓடுதுங்க, அந்த நரம்பு சரியாக குத்திட்டோம்னா பெரிய தொல்லைகள்லாம் பின்னாடி குழந்தைக்கு வராது அப்படிம்பாங்க. அப்படி அறிவியல் ரீதியாக எதுவும் நிரூபிக்கப்படவில்லை. இப்போ பார்த்தீங்கன்னா 18 வயசு 20 25 வயசு ஆம்பளைகள்லாம் காதில் கடுக்கன் போட்டு சுற்றிட்டு இருக்காங்க. அது ஸ்டைலுக்காக தான் செய்கிறாங்களே ஒழிய காது நரம்போ வளர்ச்சிக்கோ மூளைக்கோ அறிவுக்கோ எதுக்கும் சம்பந்தம் கிடையாது. இது நம்பிக்கை சார்ந்த விஷயம். எப்படின்னா, சில சமூகத்தினர் மதத்தினர் பார்த்தீங்கன்னா ஆண்குறி முன்தோலை நீக்குவாங்க. அது சம்பந்தமான விஷயம். அதனால் அது எல்லாரும் செய்ய வேணுங்கிற அவசியம் கிடையாது. மதம் சம்பந்தமான விஷயங்கள் நம்பிக்கை, இதில் பிரச்சனைகள் கிடையாது. ஆனால் பிறந்த குழந்தையினுடைய ஆண் குழந்தையினுடைய உறுப்பின் முன் தோலை பின்னாடி இழுக்கிறது செய்ய வேண்டியதே இல்லைங்க. ஒன்றுக்கு போகும்போது லேசாக முன்தோல் புடைக்கும், பயம் இல்லை. அதை பின்னாடி இழுத்து புண்ணாக்கி அல்லது வீங்க வைக்க வேண்டிய அவசியம் கிடையாது. தானே குழந்தை வளர வளர அந்த தோல் தானே பின்னாடி போயிடும், எந்த ஒரு பயமும் கிடையாது. பிறந்த குழந்தை என்னாகும், சில நாளில் பார்த்தீங்கன்னா முதல் 6 மாதத்துக்குள்ளே ஒரு நாளைக்கு 10 முறை 15 முறை வெளிக்கு போகும், தண்ணியாக போகும், சில நேரத்தில் கெட்டியாக போகும். சில நேரத்தில் அந்த குழந்தை 7-8 நாளைக்கு ஒரு தடவை கூட வெளிக்கு போகும். உடனே நிறையா பேர் என்ன செய்வாங்க, புளிய மாறு இருக்குதுல்ல அதை எடுத்து வைப்பாங்க, சிலர் வெத்தலை காம்பு வைப்பாங்க, சிலர் அதுக்கு மருந்து வாங்கி வைப்பாங்க. இதனால் என்னாகும், ஆசன வாயில் புண் ஏற்பட்டு இந்த வழக்கமான நார்மலான விஷயம் கூட பிரச்சனைக்காய் கொண்டு போய் விட்டுரும். சில குழந்தைகள் முக்கும் முனகும் கக்கும் கதக்கும் முருகும் அழுகும். ஆனால் அந்த குழந்தை பாட்டுக்கு நிம்மதியாக இருக்குங்க. தாய்ப்பால் குடித்து நல்லா சாப்பிடும், பால் குடித்து அப்புறம் தூங்கும், ஆனால் எடை ஏறிட்டு இருக்கும்.
ஆனால் இந்த மாதிரி முருகிட்டே இருக்கும். வீட்டில் எல்லாரும் ஏதோ ஒரு பிரச்சனை ஆகி போச்சுங்க, எதையாவது மருந்து கொடுங்க, வசம்பு கொடுக்கலாமா, அல்லது ஜீரண டானிக் கொடுக்கலாமா, அல்லது இந்த குழந்தைக்கு ஓமத்திரம் ஊற்றலாமான்னு கேட்பாங்க. அந்த குழந்தைக்கு எதுவும் ஊற்ற வேண்டாம். தாய்ப்பால் குடிக்கிற சில குழந்தைகளுக்கு முதல் 3 மாதங்களில் இப்படி ஏற்படுவது இயல்பான விஷயம். இதில் பிரச்சனை கிடையாது. எந்த மருந்து கொடுக்க வேண்டாம். 6 மாதத்துக்கு அப்புறம் குழந்தைகளுக்கு வீட்டு உணவுகளை தந்தால் போதும். ஆனால் நம்ம என்ன நினைக்கிறோம், வீட்டு உணவுகளை விட இந்த குழந்தைகளுக்கு டப்பா உணவுகளை வாங்கி கொடுத்தா நல்லதுன்னு நினைக்கிறோம். அது தப்புங்க. நம்ம உணவை குழந்தைக்கு கொடுத்தோம்னா வீட்டு உணவை காரம் இனிப்பு சேர்க்காமல் கொடுத்தா போதும். வேறு எதையும் காசு செலவு பண்ண வேண்டியதில்லை. குழந்தை நல்லா சாப்பிட்ரும். நிறைய பேர் பருப்பு கொடுத்தா ஜீரணம் ஆகாது, சாப்பிடாது இந்த குழந்தைகள், இதை கீரை கொடுக்கக்கூடாது அப்படின்னு நினைப்பாங்க. எல்லாமே தரலாம். குழந்தையினுடைய வாயில் சுரக்கும் உமிழ்நீரும் இறைப்பையிலும் மற்ற உடல் உறுப்புகளும் சுரக்கக்கூடிய சீரண நீர்கள்லாம் வந்து சீரணத்தை சரி செய்யும். எனவே இந்த குழந்தைக்கு எந்த ஜீரண டானிக்கும் தேவையில்லை. ஓமத்திரவகம், வசம்பு எதுவும் தர வேண்டிய அவசியம் இல்லை. குழந்தை பிறந்து தொப்புள் உளுந்த உடனே இது நிறைய பேர் பயப்படுவாங்க. லேசாக ஒரு பொட்டு ரத்தம் வரும், வந்த உடனே அய்யய்யோ ரத்தம் வந்துருச்சுன்னு அதுக்கு ஒரு பவுடர் வைப்பாங்க. நிறைய பேர் பவுடர், தேங்காய் எண்ணெய், அல்லது சுருட்டு சாம்பல், அல்லது வீட்டில் இருக்கக்கூடிய ஏதாவது ஆயின்மெண்ட், இதெல்லாம் போடுவாங்க. இது எதுவும் செய்ய வேண்டாம். இது எதுவும் செய்யாமல் இருந்தோம்னா தொப்புள் கொடி தானே விழுந்ததுக்கப்புறம் வெகு சீக்கிரத்தில் சரியாகிவிடும். இதெல்லாம் செய்யும்போது நோய் தொற்று ஏற்படும், இசிவு நோய் வரும். அதனால் பெற்றோர்களே, இந்த பிறந்த குழந்தைக்கு செய்யக்கூடிய இந்த விஷயங்களை எல்லாம், நார்மலான வழக்கமான இயல்பான விஷயங்களை எல்லாம் நாம் தொடாமல் பிரச்சனை இருக்குன்றால் மட்டும் மருத்துவரை சென்று பார்த்தால் போதும். இந்த மூட நம்பிக்கையிலெல்லாம் கலைந்தால் குழந்தைக்கு சிறப்பாக வளர்ச்சியை ஏற்படுத்த முடியும். மீண்டும் ஒரு முறை இன்னும் ஒரு குழந்தை நல உரையோடு சந்திப்போம். நன்றி, வணக்கம்.